பாயசம் எப்படி சிம்பிளாக குயிக்காக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, அவல் 1 கப், மில்க் வந்து 500 ml, இது வந்து பாயில்டு மில்காக இருந்தால் ஓகே, சுகர் வந்து 1 கப், கீ, முந்திரி திராட்சை, ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் பாதாம் பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு திக் பாட்டம் பெசலில் வந்து நீங்கள் கீ போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அது நல்லா சூடான பிறகு நீங்கள் வந்து முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இது வந்து கருக விடாமல் பொன்னிறம் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். நான் வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் ப்ரௌன் வெரைட்டி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வந்து அவல் சேர்த்து அது ஒரு 1 மினிட் வந்து நம்ம வறுக்க போகிறோம். முந்திரி பாதி வெந்த பிறகு அதுக்கப்புறம் திராட்சையை சேர்த்து நல்லா வறுங்க. ஃபஸ்ட்டே ரெண்டும் ஒன்றா போட்டுட்டிங்கன்னா திராட்சை சீக்கிரம் வெந்துடும், அது வந்து பிளாக் ஆகிடும், டார்க் ஆகிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாதி முந்திரி வறுத்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் திராட்சையை போட்டு சேர்த்து வறுத்திங்கன்னா அது ரெண்டும் ஈவனாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அவலில் போட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப கருகிடாமல் பார்த்துக்கோங்க, அது வந்து நல்லா வெந்திருக்கணும். அதே சமயம் ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாது, பேர்ன் ஆகக்கூடாது. ஸோ கருக விடாமல் நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு நம்ம வந்து 1 கப் ஃபஸ்ட்டு மில்க் ஊற்றுறோம். மொத்தமாக 500 ml மில்க் தேவைப்படும், ஒரு 2.5-3 கப் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 கப் ஊற்றி நல்லா பாயில் பண்ண விடுறேன். இது வந்து ஏற்கனவே காய்ச்சின பாலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை ஊற்றி நல்லா பாயில் பண்ண விடுங்க. அக்கேஷ்னலாக நீங்கள் ஸ்டேர் பண்ணால் போதும், அடிக்கடி அதை வந்து நம்ம கலக்கிட்டே இருக்க வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதெல்லாம் ஈவனாக பிளெண்ட் ஆகும். ஸோ சுகர் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து அதை பாயில் பண்ண விடுங்க. இப்போ தேவைப்பட்ட இன்னும் ஒரு 1/2 கப் மில்க் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ அதனால தான் வந்து நான் சொன்னேன், 2.5-3 கப்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலி 500 ml கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பொடி பண்ண பாதாம் வந்து நீங்கள் மேலே தூவி விடலாம், இலாச்சி பவுடர், அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை, இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அதை நல்லா பாயில் ஆன பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அக்கேஷனுக்கும் குயிக்காக சிம்பிளாக ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இந்த ரெசிபி யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.